திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் ஏழை மக்களின் பசியை போக்க கொரோனா காலத்தில் ஊரடங்கு முடியும் வரை தளபதி இலவச உணவகம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று திருத்தணியில் நடந்தது. மாவட்ட பொறுப்பாளர் எம் பூபதி தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி மூணாசர், அரக்கோணம் எம்பி எஸ் ஜெகத்ரட்சிகன், திருத்தணி எம்எல்ஏ எஸ் சந்திரன், திருவள்ளூர் எம்எல்ஏ விஜய் ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்று தினமும் 2000 பேருக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இது தவிர மினி வேன் மூலம் திருத்தணி நகரம் முழுவதும் ஏழைகளுக்கு உணவு வழங்கும் திட்டத்தையும் கொடியசைத்து அமைச்சர் துவக்கி வைத்தார். இன்று முதல் நாளில் ஏழைகளுக்கு பிரிஞ்சி சாதம், தயிர் சாதம், மூக்கடலை, சுண்டல், முட்டை மற்றும் ஒரு ஆப்பிள் ஆகியவை வழங்கப்பட்டது. ஊரடங்கு முடியும் வரை தினமும் 2000 பேருக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம் பூபதி தனது சொந்த செலவில் உணவு வழங்குவதாக அமைச்சரிடம் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திருத்தணி நகர கழக பொறுப்பாளர் வினோத்குமார், வழக்கறிஞர் கிஷோர் ரெட்டி, முன்னாள் திருத்தணி முருங்கன் கோயில் அரங்காவல் குழு உறுப்பினர் மு நாகன், முன்னாள் கவுன்சிலர் ஜி எஸ் கணேசன், ஒன்றிய செயலாளர்கள் கிருஷ்ணன், ஆர்த்தி ரவி உள்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.